மத்திய ஒன்றிய அரசு மாண்புமிகு பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த அமலாக்க பிரிவை பிஜேபி கட்சியினுடைய ஒரு அங்கமாக வைத்துக் கொண்டு நாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற அவலத்தை நான் தகவல் அறியும் சட்டத்துறை சார்பாக இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அமலாக்க பிரிவு 2014 முன்னால ரொம்ப அருமையா செயல்பட்டு இருந்தது. 2014 முன்னால நம்ம அன்னை சோனியா காந்தி அவர்களும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் ஆட்சியில் இருந்தபோது மிகவும் நேர்த்தியாக செயல்பட்டு பாபா ராம்தேவ் மீது 11 வழக்குகள் அவர்கள் மீது நாங்கள் பதிவு செய்தோம். 2014 பிறகு இன்றைக்கு பாபா ராம்தேவ் மீது போட்ட வழக்கு எல்லாம் பிஜேபிக்கு அவர் ஆதரவாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சு ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் 14,000 வழக்குகள் இன்றைக்கு அமலாக்க பிரிவு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 14,000 வழக்குகளில் 5 வழக்குகள் தான் நீதிமன்றத்தால் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மீதி இருக்கின்ற வழக்குகள் எல்லாம் பொய்யானவை என்று தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. சில வழக்குகள் மத்திய அரசாங்கமே தள்ளுபடி செய்திருக்கின்றது, சில வழக்குகளை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது. மொத்தமே கடந்த ஆண்டில் 5 வழக்குகள் தான் அவர்கள் முறையாக பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த இவங்க வச்சிருக்கிற அமலாக்க பிரிவு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எத்தனையோ பிரிவுகள் இருக்கின்றன, அதற்கு ஒரு பிரிவு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த அமலாக்க பிரிவு. யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிராக எதிர்கட்சி தலைவர்களை மட்டும் குறிவைத்து தாக்குகின்றார்கள், நம் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தொடர்ந்து களங்கப்படுத்த வேண்டும், அன்னை சோனியா காந்தியை களங்கப்படுத்த வேண்டும், இளம் தலைவர் மற்றும் சிவகங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் ப சிதம்பரம் அவர்களுடைய குடும்பத்தை களங்கப்படுத்த வேண்டும், எதிர்கட்சியினுடைய தொண்டை வளங்களை குரல் வளையங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தகவல் அறியும் சட்டத்துறை சார்பாகவும் INTOIC சார்பாகவும் இங்கு வந்திருக்கின்ற நாங்கள் கைதாக தயாராக இருக்கின்றோம், கண்டிக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மீண்டும் சம்மன் தொடர்ந்து நீங்கள் அனுப்புவீர்களானால் இதைவிட